எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவா ஜங்கிரி போகிறத பற்றி பார்க்குறோம் அதே போல் ஸ்வீட் மாஸ்டர் அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் நான் நிறைய ஃபுட் ஐட்டம் பற்றி கூட நான் வந்து போட போகிறேன் அதே போல் என்னென்ன ஹோட்டல் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களே போல் அப்புறம் ரோட்டு கடை ஒரு சின்ன சின்ன தொழில் வச்சுன்னு பண்ணுவாங்க அந்த ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டெல்லாம் வெரைட்டி வெரைட்டி ஃபுட்டெல்லாம் வந்து என்னென்னலாம் செய்கிறாங்க அதை பற்றி நான் வந்து எடுத்து போட தான் போகிறேன் அதே போல் நீங்கள் என்னடாது ஃபுட்டே போட்டுட்ருக்கேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அதுவும் அந்த அந்த தொழிலை செஞ்சு அவங்கவுங்க எப்படிலாம் புழைச்சிக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட்டெல்லாம் காமிச்சு அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்கன்றது இந்த வீ இந்த வீடியோவிலையும் சரி அடுத்த வீடியோவிலையும் சரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்வீட் மாஸ்டர் பற்றி பார்க்கலாம் ஸ்வீட் மாஸ்டர்னாவே இனிப்பு வகைகளை செய்கிற கலைஞர்கள் ஸ்வீட் ஸ்டால் பேக்கரி இது போல் இடங்களில் தான் வந்துட்டு நிறைய ஸ்வீட் மாஸ்டங்க தேவைப்படுவாங்க ஸ்வீட்ஸ் செய்ய தெரியும் இனிப்பு வகைகளை வந்து எனக்கு செய்ய தெரியும் ஆனால் வந்து கிராக்கிங்கில் கம்மியாக இருக்குது நம்ம வந்துட்டு எந்த கடையில் போனாலும் வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க அங்கே எல்லாமே எங்கேஜாக இருக்காங்க ஆல்ரெடி அங்கே வேலைக்கு ஆள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் சின்ன சின்ன வேலைகளை வந்துட்டு எடுத்து செய்யலாம் எப்படி கல்யாண மண்டபங்களில் சமையல்காரங்க இருக்காங்க இல்லையா சமையல்காரங்கிறவங்க அவங்களுக்கும் வந்து இனிப்பு போட தெரியும் ஆனால் இனிப்பு போடுறதுக்குனே தனியாக ஒரு ஆளை வச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து அவங்க கை வந்த கலையாக இருக்கும் இனிப்பு போடுறது அவரு போட்டார்னா சூப்பராக இருக்கும்பா இந்த வந்து கோவா ஜாங்கிரி போட்டாவே அவர் வந்து ஒரு டேலண்ட்டாக ஒரு டிசைனாக போடுவார் டிஃப்ரெண்ட்டாக போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் வந்து க சமையல் இருப்பாங்களே அவங்க கூட காண்டாக்ட் வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிராக்கி கொடுப்பாங்க சரிப்பா இவங்க இவங்க இத்தனை லட்டு கேட்குறாங்க இத்தனை ஜாங்கிரி கேட்குறாங்க இத்தனை மைசூர் கேட்குறாங்க வந்து போட்டு கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு அது போல் டைத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் என்ன தான் நம்ம வந்து ரெடிமேடாக ஸ்வீட்ஸ் ஆடலுங்களை எல்லா ஸ்வீட்டும் கிடைக்குது அப்படின்னா கூட ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கையில் செஞ்சு நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம பொருளை வாங்கி கொடுத்து நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து பரிமாறுவோம் அப்படின்றது குடும்பங்கள் நிறைய இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்வீட் மாஸ்டருக்கு சொல்லிவிடுவாங்க நீங்கள் வந்து இது போல் நான் வாங்கி கூட நீங்கள் வீட்லேயே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல் நீங்கள் வந்து நிறைய ஆர்டர் பிடிச்சி நீங்கள் செய்யலாம் இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்வீட் மாஸ்டர்னு ஊருக்கு தெரிஞ்சிருக்கணும் நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் நாலு சமையல் கலைஞர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த ஊருக்கு தெரிஞ்சு இது போல் நல்லாவே அதே போல் பாருங்கள் நிச்சயதார்த்தம் கல்யாணம் சீமந்தம் காதுகுதி இதுபோல் பல சுப நிகழ்ச்சிகள் இருக்குது ஒரு குடும்பம்னு எடுத்துகிட்டாவே அதனால் எல்லாமே நம்ம ஊரை சுற்றியே நம்மளுக்கு ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் வந்து காண்டாக்டை வச்சுக்கணும் போல் காண்டாக்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நிறைய உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஆர்டர் நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டை காமிச்சிட்டே வரலாம் நல்லா சம்பாதிக்கலாம் அதே போல் ஃபுல் டைம் ஜாப் நீங்கள் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க ஆனாலும் எனக்கு ஸ்வீட் போட தெரியும் இது வந்து பார்ட் டைமாக கூட நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அதுவும் பண்ணலாம் நீங்கள் வந்து ஈவினிங் ஆனால் வீட்டில் இருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து நிறைய கடைங்களில் ஆர்டர் பிடிச்சி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் தேவையான ஸ்வீட்டை வந்து செஞ்சு கடைகளுக்கு நீங்கள் வந்து கொடுத்து ஒரு பீஸ்க்கு இவ்வளோ ஒரு கிலோக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம் நீங்கள் போல நீங்கள் செய்யலாம் வேறு வேலை செஞ்சிட்டே கூட இந்த ஸ்வீட் மாஸ்டர் வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் பார்ட் டைமாக செய்யலாம் உங்கள்கிட்ட ஒரே டேலண்ட் இருக்கணும் வெரைட்டி வெரைட்டியான ஸ்வீட் செய்ய தெரிஞ்சிருக்கணும் அதே போல் அப்படியே என்ன சொல்கிறது அப்படி கலர்ஃபுல்லாக என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்த உடனே ஆ இந்த ஸ்வீட்டு கொடுப்பா இந்த இந்த ஆங்கிளில் பண்ணி கொடுப்பா இந்த கலரில் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே போல் நெய் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க கூலிங் ஸ்வீட்னு சொல்லுவாங்க இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்வீட்லாம் இருக்குது அப்படியே பார்க்கும்போதே கண்ணை பறிக்கணும் அப்படி இருக்கணும் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தாலும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் திறமை வச்சுருக்கணும் அளவுக்கு உங்களுக்கு தொழில் இருக்கணும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவீங்க எந்த ஒரு வேலையும் கற்றுக்கப்போகுது தாங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓ அது பண்ணணுமா இது பண்ணணுமா அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்கிறதே ஈஸி தான் என்ன ஒன்று கிராக்கி இருக்கணும் அவ்வளோ தான் நீங்கள் வந்துட்டு அங்கங்கே வேலை போது நீங்கள் வந்து எங்கேஜாக இருந்தால் கூட நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி கண்டிப்பாக பர்ஃபெக்டாக கரெக்டாக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் பேர் பேர் சூப்பராக வரும் ஸ்வீட் மாஸ்டரை பற்றி நான் சொன்ன தகவலாம் எல்லாருக்குமே தெரியும் தான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாமேன்றதுக்காக நான் சொன்னேன் ஓகே அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கோவா ஜாங்கிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் நார்மலாக நம்ம ஜாங்கிரி பண்ணோம்லே அந்த ப்ராசஸ் தான் ஜாங்கிரிக்கு தேவையானது உளுத்தம் பருப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பை ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா மையை அரைச்சிக்கணும் இந்த உளுந்து மாவு கூட அரிசி மாவு தேவையான சதவிகிதம் சேர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா சோள மாவு சேர்ப்பாங்க எல்லாத்தையும் நல்லா மையை மிக்ஸ் பண்ணி ஜாங்கிரி படத்துக்கு வச்சுக்கணும் அடுத்தது சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணணும் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும் தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கின்னு அப்புறம் கொஞ்சம் தண்ணி அதுக்கு மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவாங்க சர்க்கரை பாகு ரெடி பண்ண கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த கம்பி பதம் இந்த பாகு எடுக்கிறவங்களாம் தெரியும் ஸ்வீட் மசெலாம் நல்லாவே தெரியும் அந்த பாகு அந்த பாகு பதம் எடுத்து வச்சுருவாங்க அந்த சர்க்கரை பாகு வந்து அந்த தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு கூடவே கொஞ்சம் லைட்டாக எலுமிச்சை மரம் அறுத்து பிழிஞ்சி விட்டுருவாங்க அந்த தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும் கூட பரவாயில்ல அந்த தன்மை அப்படியே இருக்குன்றதுக்காக எலுமிச்சை சாறு லைட்டாக பிழிஞ்சு விட்டுப்பாங்க அடுத்த ப்ராசஸ் இப்போ ஜாங்கிரி சுட்டு எடுக்கணும் இப்போ அதுக்குமே ஜாங்கிரி கடாயின்னு இருக்கும் அந்த ஜாங்கிரி கடாயில் எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணிய பிறகு நார்மலாக ஜாங்கிரி எப்படி பிழிவமோ ஒரு துணியில் எடுத்து எப்படி பிழிவாரோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்ல ஒரு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ஓட்டை போடணும் பெருசாக போட்டுக்கூடாது இல்லை பெருசு பெருசாக வந்துடும் அளவுக்கு நீங்கள் வந்து ஓட்டையை போட்டு ஜாங்கிரி சுட தெரிஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் நமக்கு கை பக்கம் வந்துடும் அதுபோல் ஜாங்கிரி மாதிரி சுற்றி 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 நம்ம வந்துட்டு சுட்டுகிட்டே வரலாம் ஒன்று ஒன்றா அப்புறம் நார்மலாகவே ரொம்ப ப்ரௌனாக ஆகாமல் நீங்கள் நார்மலாகவே திருப்பி திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த கம்பி இருக்கும் வடை கம்பின்னு சொல்லுவாங்க அதை எடுத்து பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு இதே போல் நீங்கள் நீங்கள் எடுத்து உடனே ஜீராவில் போடுவீங்க ஜீராவுல போட்டோடனே ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்டு அந்த ஜீராவில் வச்சுன்னு இருப்பீங்க அப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருவீங்க அந்த தனி பிளேட்டை வச்சோடனே நீங்கள் என்ன அது ஆறட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க ஆறன பிறகு அதை எடுத்து தனித்தனியாக நல்லா டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க லைனாக எடுத்து வைப்பாங்க பாருங்கள் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே ஜீராவிலேருந்து எடுத்து போட்டாங்களா அந்த ஜீராவிலேருந்து எடுத்து போட்டது தனித்தனியாக எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்காங்க இது வந்து நல்லா வந்து ஆறணும் ஆறன பிறகு தான் நம்ம வந்து கோவா பால் கோவா ரெடி பண்ணி அப்ளை பண்ண போகிறோம் அடுத்து கோவா ரெடி பண்ணலாம் வாங்க பால் கோவா வந்துட்டு கடையிலே ரெடிமேடாக வாங்கிக்கினாலும் சரி இல்லை நீங்களே வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னு செஞ்சாலும் சரி ஓகே பால் கோவா செய்கிறதுக்கு பார்க்கலாம் இப்போது ஒரு அளவுக்காக சொல்கிறேன் ஒரு லிட்டர் பால் வந்துட்டு கிட்டத்தட்ட முக்கால் லிட்டராக மாற்றுவாங்க இல்லை ஆறு லிட்டராக மாற்றுவாங்க அப்படி மாற்றுற வரைக்கும் வரைக்கும் நம்ம வந்துட்டு பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டே இருக்கணும் கூடவே தேவையான அளவு சக்கரை போட்டணும் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சர்க்கரை போட்ட உடனே அது நல்லா என்ன சொல்கிறது மெல்ட் ஆகிட்டு நல்லா கா காயும் நல்லா காஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகும் பால் ப்ளஸ் சர்க்கரை மிக்ஸ் ஆகும் அந்த பால் திரிஞ்சால் மட்டும்தான் கோவாவுக்கு ரெடி ஆகும் அதனால் அந்த பால் திரிக்கணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம் சாறு எடுத்து லைட்டாக பிரிஞ்சு விட்டுப்பாங்க மற்றவங்களாம் வேறு என்ன விஷயம் பண்ணுவாங்கன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஸ்வீட் மாஸ்டருங்க பண்ணுறது அதுதான் அந்த பால் திரிஞ்ச உடனே இன்னும் நல்லா திக்காகும் திக்காக திக்காக திக்காயிட்டு திக்காயிட்டு அப்படியே நமக்கு நல்ல ஒரு ஒரு பதத்துக்கு வந்துடும் நல்ல சூடாக சூடாக நல்ல அது வந்து கட்டி பதத்துக்கு வரும் நம்ம வந்து ஓவராக கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு நம்ம எடுத்து வந்து வச்சிட்டோம்னா கோவா ரெடி கோவா ஜாங்கிரிக்கு கோவா ரெடி ஆகிடுச்சு இப்போது அந்த பால் கோவா அப்படியே எடுத்து அப்ளை பண்ணாலும் சரி ஜாங்கிரியில் இல்லைனா கூடவே சில மிக்சிங்லாம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேன் சேர்ப்பாங்க சில இடத்துல தேன் சேர்த்து இன்னும் சுவையை கூட்டுவாங்க இன்னும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட்னு ஒன்று வரும் இல்லைங்களா ஒரு பொருள் பால் மாதிரி அந்த மில்கி மிஸ்ட்டை கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் இனிப்புக்கே இனிப்பு சேர்க்குற மாதிரி இன்னும் ஆகிடும் இப்போது இது போல் சில இடத்துல தான் சேர்ப்பாங்க இன்னும் டேஸ்ட் அது ஒரு வெரைட்டியான டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாங்கிரி எடுத்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் அது போல் அப்ளை பண்ணிவிட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சுருவாங்க தனித்தனியாக லைன் லைனாக டிசைன் டிசைனாக எடுத்து வச்சுருவாங்க அவ்வளோதாங்க அதுக்கடுத்து அடுத்து இன்னொரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது அதுக்கு மேலே சில நட்ஸ்லாம் தூவி விடுவாங்க சின்ன சின்ன துகள் படுத்தி தூவி விடுவாங்க என்னென்னா பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா ஒரு என்ன சொல்லு சின்ன சின்ன துகளாக இடித்து எடுத்து அது மேலே தூவாங்க சூப்பராக இருக்கும் டிசைனாக இருக்கும் பாருங்கள் எப்படி வந்து லைனாக அடுக்கி வைக்கிறாங்க கோவா ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு பார்க்குற நீங்களும் இந்த இது போல் ஸ்வீட்டை வந்து செய்ய கற்றுக்கோங்க நம்ம வீட்லேயே நம்ம கையாலேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் அதுக்கு ப்ராசஸ் மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா இதே போல் நிறைய விஷயங்கள் ஃபுட்டு தொழிலை என்னென்ன தொழிலெலாம் வந்துட்டு செய்கிறாங்க என்னென்ன வெரைட்டி வெரைட்டியான ஃபுட்டை வந்து செய்கிறாங்க அதை செஞ்சு எப்படிலாம் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்கன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சரிங்களா இந்த பதிவு பார்க்குற எல்லா நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்திக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கணும் அதுவரை வணக்கம்